மாலா சுதா கும்பவிபோதமுிதாம்பிம் ஸ்ரீ பிரணதோஷ்மி செங்கோட்டை ஷெங்கேரி சாரதா மடத்தின் வருஷாபிஷேகம் ஜூன் இருபதாம் தேதி சிறப்பாக நடந்தது அரசின் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு கோயிலில் உள்ளவர்கள் மட்டும் கலந்து கொண்டு சிறப்பாக இதை நடத்தினார்கள் சாரதாம்பாள் செங்கோட்டைக்கு வந்து அமர்ந்தது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு மகா சன்னிதானம் அவர்கள் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பின்பு மறுபடியும் இந்த மடத்தின் பூமி பூஜைக்காக வந்தார்கள் பதினான்கு ஆண்டுகள் அவர்களை காணாமல் அவர்களுடைய பக்தர்கள் சிஷ்ய கோடிகள் சபரி ராமனுக்காக காத்திருந்த போல் தவியாய் தவித்தார்கள் பக்தர்கள் இங்கிருந்து ஷிங்கேரி சென்று சாரதாம்பாலை பார்க்க முடியாதே அம்மா நீ இங்கே வரமாட்டியா உன்னை இங்கிருந்து பார்க்க முடியாதா அப்படிங்கிற தவிப்பிற்கு மனதி இறங்கி அவள் அந்த செங்கோட்டையில் வந்து அருள் இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் ஆச்சாரியால் மகா சன்னிதானம் மற்றும் சன்னிதானம் அவர்களின் திருக்கரங்களால் சாரதாம்பாள் மற்றும் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் அருமையான முறையில் சிறப்பான முறையில் நடந்தேறியது மூன்று நாட்கள் ஜே ஜேன் நடந்த இந்த நிகழ்வு பல அற்புதங்களை கொண்டு அமைந்ததாக இருந்தது பெரும் சிலையாக அவள் அமரவில்லை அவளை உணர்ந்தவர்கள் அவளுடைய ஸ்பரிசத்தை உணர்வார்கள் அவள் இருப்பதை உணர்வார்கள் அந்த வருஷாபிஷேகத்தின் நிகழ்வுகள் உங்கள் கண்களுக்கு காணொளியாக வந்தாலும் ஆச்சாரியால் அவர்கள் உபதேசித்த அருள்மொழிகளை உங்களுக்காக இங்கே கொடுக்கிறோம் செங்கோட்டையில் கருணா தெய்வமாகிய தாய் சாரதாம்பாள் சங்கராச்சாரியார் ஆலயம் பிரதிஷ்டை செய்ய ஒரு மடம் நிர்வகிக்க ஆச்சாரியர்களுடன் வருகை இருந்தது ஆனால் அது மட்டுமே ஒரு காரணமாக இருக்க முடியாது ஏன்னா தெய்வங்களோ குருக்களோ பலவித காரணங்களை உள்ளடக்கித்தான் ஒரு செயலை நகர்த்துவார்கள் செய்வார்கள் அந்தந்த ஊர்களுக்கு ஏற்றவாறு சரியான சமயத்தில் சரியான உபதேசங்களை அருளிவரும் வரும் நம் மகா சன்னிதானம் செங்கோட்டை பக்தர்களுக்கும் அருளுரை வழங்கினார்கள் மனதில் நாம் ஒரு கேள்வி எழுப்பி நின்று கொண்டிருந்தால் அதற்கான பதிலை நாம் அவரிடம் கேட்காமலே கேள்வி அவரிடம் எழுப்பாமலே நமக்கு தந்து அருள் புரியும் கருணாமூர்த்தி நம் ஆச்சாரியால் அப்படி எத்தனை உள்ளங்களில் எத்தனை கேள்விகளோடு அன்று பக்த கோடிகள் நின்று கொண்டிருந்தார்களோ அத்தனை பேரின் உள்ள வினாக்களுக்கும் அல அதாவது உள்ளத்தில் எழுகின்ற அந்த வினாக்களுக்கு விடையாய் அமைந்தது அவர்களுடைய அருளுரை இவ்வுலக வாழ்வில் நாம் எவ்வாறு தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் நம்முடைய பிரார்த்தனை இறைவனிடத்தில் நம்முடைய பக்தி பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் என்பது அன்று அவர்கள் கூறிய அருளுரையில் அமைந்திருந்தது நம்முடைய எல்லார் மரத்திலும் இறைவனிடத்தில் பக்தி நிரம்பி இருக்கிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லை நாம் எல்லோரும் கடவுள்கிட்ட ஏதோ ஒன்று கேட்குறோம் ஏதோ ஒன் அந்த கேட்டது நமக்கு கிடைக்கிது சில பேருக்கு அது கிடைக்கலையே அப்படிங்கிற இருக்குது நாம் சரியான முறையில் தான் நம்ம கேட்டோமா அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறதே இல்லை ஆனால் எல்லோருக்கும் கடவுளிடத்தில் ஏதோ ஒரு விண்ணப்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அது நிறைவேற நிறைவேற மாறி மாறி அடுத்த விண்ணப்பத்தை நாம் போட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் பக்தியின் அளவீடு பக்தி என்பது இதுதானா இதைத்தான் நாம் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் இறைவனிடத்தில் அது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாவற்றிற்கும் காரணமான இறைவனை நாம் பரிபூர்ணமாக நம்புகிறோம் நம்ம என்ன பிரார்த்தனை வச்சாலும் ஒரு நாளைக்கு இறைவன் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கிறார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நாம் செய்யக்கூடிய புண்ணிய பாவத்திற்கான பலனை தருவதற்காக கடவுள் இருக்கிறார் இந்த விஷயம் எல்லோருக்கும் நிச்சயம் அப்போது இறை இறைவனிடத்தில் நம்ம பிரார்த்தனை செய்யும்போது என்ன கேட்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு ராஜா இருக்கார் அவர் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் நம்ம அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு பேனா கொடுங்க இல்லைன்னா எனக்கு ஒரு ரப்பர் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டோன்னா நம்மளை மாதிரி முட்டாள் யாராவது இருக்க முடியுமா ஒரு எங்கேயும் கிடைக்கக்கூடிய ஒரு ரப்பரையும் பென்சிலையும் போய் ராஜா கிட்டே போய் நம்ம கேட்டால் நாம் எவ்வளோ பெரிய முட்டாளோ அதை பார்த்து தான் இறைவன் எல்லாம் கொடுக்க வல்ல இறைவன் எதையும் சாதித்து கொடுக்கக்கூடிய இறைவனிடத்தில் நாம் ஒரு அற்ப விஷயத்திற்காக ஒரு விண்ணப்பத்தை வைத்து நாம் அதை பெற்றால் நம்மை விட முட்டால் வேறு யாருமே இல்லை இறைவனிடத்துல ஒரு சின்ன சின்ன விஷயம் வெளியில கிடைக்க எங்க வேணாலும் கிடைக்கக்கூடிய அழிந்து போகக்கூடிய விஷயங்களையா நாம கேட்கணும் அவர்கிட்ட விசேஷமானதும் பவித்திரமானதும் எங்கேயுமே யாராலையுமே கொடுக்க முடியாததாகவும் இருக்கணும் அப்போ எதை கேட்கணும் இறைவனிடத்தில் ஞானத்தை கொடுன்னு கேட்கணும் பக்தியை கொடுன்னு கேட்கணும் எல்லாவற்றிற்கும் அழிவிற்கு காரணமாக இருக்கக்கூடிய அகங்காரத்தை நீக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யணும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அகங்காரம் இருக்கிறது பணம் இருப்பவன் பணத்தாலையும் பதவி இருப்பவன் பதவியாலையும் இதை வச்சு எதையும் சாதிச்ச முடியும் அப்படிங்கிற நினைப்பாலையும் நிறைய தவறுகளை செய்கிறான் நாம் செய்யும் தவறுகளை நாம் கண்டிப்பாக தண்டனையாக அனுபவிச்சே ஆகணும் அதை மாற்ற முடியாது கடவுளுக்கு பயப்படுறவன் தவறான செயல்களை செய்ய மாட்டான் அதற்கான பலனை அனுபவிக்கும் போது அது மிகவும் கடினமாக இருக்குங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும் அந்த பயத்தினால் அவன் எந்த தவறையும் செய்ய மாட்டான் ஆனால் அகங்காரம் உள்ளவன் என்ன நினைப்பான் நம்மகிட்ட இருக்கிற ப பணத்தால் நாம் இதை இல்ல இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற பதவியினால் நாம் இதை முதறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் மேலும் மேலும் தவறுகளை செஞ்சுக்கிட்டே போவான் ஆனா இந்த தவறுக்கான தண்டனையை அவன் கண்டிப்பா அனுபவிப்பான் அதனால நாம அகங்காரம் இருக்கக்கூடாது என்னுடைய அகங்காரத்தை போக்கணும் அப்படின்னு இறைவனிட்ட பிரார்த்தனை செய்யணும் நாம என்ன தப்பு காரியம் செஞ்சாலும் என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைப்பாடு அப்படிங்கிற எண்ணம் வந்து ரொம்பவே தவறானது நாம் செய்யக்கூடிய தவறான காரியத்திற்கான பலனை நாம் கண்டிப்பாவே அனுபவிக்கிறோம் அதற்கான தண்டனை நமக்கு உண்டு ஏதோ கொஞ்சம் தெரிந்து கொண்டு நாம் எல்லாம் தெரிஞ்சது மாதிரி அகம்பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மை விட எல்லாம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும் அதே போல் பணம் இருப்பவன் நம்மை விட பெரிய பணக்காரன் இருக்கிறான் அப்படிங்கிற அவனுக்கு அது தெரியலையா நம்மை விட எவ்வளவோ பெரிய பணக்காரர்கள் இருக்கலாம் அப்படி இருக்கும்பொழுது அவனுக்கு அந்த அகம்பாவம் எப்படி ஏற்பட முடியும் அந்த அகம்பாவத்தை வைத்து அவன் எதை சாதித்து விட முடியும் அதிகார பதவியில் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டால் அதுக்கு மேலே மேலே அதிகாரிங்க இருப்பாங்க அதுக்கு மேலே அதுக்கு மேலேன்னு அதிகாரிங்க இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்போ எப்படி அந்த அகம்பாவம் அவனுக்கு வருகிறது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் உண்டு கற்றது கைமண் அளவு இதெல்லாம் நாம் படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனாலும் நாம் இந்த அகம்பாவத்தினால அதிகமாகவே ஆட்டம் போடுறோம் அதனால் அகம்பாவத்தை அகற்ற வேண்டும் அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்கணும் அதே மாதிரி ஆசை எதை பார்த்தாலும் ஆசை அது எனக்கு வேணும்னு ஆசை இது எனக்கு வேணும்னு ஆசை 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 எதை பார்த்தாலும் ஆசை நமக்கு அது அந் அந்த பொருளோடைய உரிமை இருக்கோ இல்லையோ அதை பார்த்தா நமக்கு ஆசை அந்த பொருளை நாம் எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற ஆசை இது நமக்குள்ளதாக ஆக்கிக்கிடணும் அப்படிங்கிற வெறி இது மேலும் மேலும் தவறு செய்யறது உண்டுது மேலும் பணத்தின் மேலே ஆசை பணம் சம்பாதிச்சு சம்பாதிச்சு சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம தர்மம் எதாவது செய்கிறோமா அதுவும் இல்லை கடைசியில் அது யாருக்குன்னு யாருக்குமே தெரியாது சேர்த்து அனுபவிக்கிறதும் இல்லை தர்மம் பண்ணுறதும் இல்லை அப்படியே பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சு மூட்டையாக கட்டி வச்சு அதை அனுபவிக்க போகிறது யாருன்னு யாருக்கும் தெரியாது அதை நாம் அனுபவிக்க போகிறோமான்னு தெரியாது இந்த ஆசை எதுக்காக ஆனால் ஆசை வந்து சமுத்திரம் அளவு சமுத்திரம் மாதிரி இருக்குது அப்படின்னு வேதமே சொல்லுது சமுத்திர மாதிரி ஆசை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆசை இந்த ஆசை அதுக்கடுத்த ஆசை இந்த ஆசை இந்த ஆசை எது கிடைக்காதோ அது மேலே ஆசை அதை எப்படியா தன் கையகப்படுத்திக்கிட்டால் அதில் ஒரு சந்தோஷம் இதை நான் ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா இது கிடைக்காதுன்னு எல்லோரும் சொன்னாங்க ஆனால் நான் இதை மடக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த மடக்கிட்டேன் அப்படின்னோடனே அதோ அதோடு அது முடிஞ்சிருது அதுக்கப்புறம் அந்த இதை பற்றி அவங்களுக்கு எந்த விதமான கவலையும் இதுவோ கிடைய கிடையாது அதே மாதிரி இறைவனிடத்தில் நாம் என்ன வேண்டிக்கணும் ஆசையே இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கணும் அது அப்புறம் இறக்கம் இறக்கத்தை பற்றி தான் இப்போ சொன்னேன் நல்லா போய் ஒருத்தங்களை போய் அந்த புழுவை பிடிச்சி காலை கையை இது பண்ணி சின்ன வயசில் இந்த பிள்ளைங்கள்லாம் பண்ணோம் பார்த்துருப்பீங்க போட்டு புழுவை துன்புறுத்துறது பறக்கிற பட்டாம்பூச்சியை பிடிச்சி துன்புறுத்துறது தட்டாம்பூச்சி பிடிச்ச துன்புறுத்துறது இந்த மாதிரி இறக்கமே இல்லாமல் வாயில்லா ஜீவன்களை போட்டு படுத்துறது இப்போ வாயில்லா ஜீவன்களை எல்லாம் படுத்துறத விட்டுட்டு வாயில்லா ஜீவனாக சில மனிதர்கள் இருப்பாங்க ஒரு ஓரமாக எங்கேயும் உட்காந்துட்டு அவங்க வாட்ட அவங்க உண்டு வேலை உண்டுன்னு இருப்பாங்க அவங்கள போய் குடும்பப்படுத்துறது அவங்கள்ட்ட போய் இவங்க பாவம் இவங்க இன்னசெண்டு இவங்களை ஒன்று செஞ்சால் இவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணி அவங்க அவங்களுடைய இறக்க சுபாவம் உள்ளவங்களாக இருப்பாங்க அவங்க அவங்க வெள்ளந்தியாக இருப்பாங்க அடுத்தவங்க சொன்னதை நம்புவாங்க அப்படிப்பட்டவங்கள போய் ஏமாற்றி அவங்கள போட்டு அவங்கக்கிட்ட இது எல்லாம் அவங்க கழுத்தை அறுக்கிற வரைக்கும் அறுத்துட்டு உன் கஷ்டம் நீ தான் அனுபவிக்கணும் ஒன்று நானாக கழுத்தை கட்ட சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க அப்போது கடவுள்கிட்ட இறக்கம் இருக்கணும்னு நாம் வேண்டிக்கணும் அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அந்த இறக்கம் இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும் எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த இறக்கம் இல்லைன்னா உதவி செய்ய மாட்டான் இறக்கம் இருக்கும்போது தான் உதவி செய்வான் பணத்தை வச்சுக்கிட்டு அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பான் இறக்கம் இருந்தால் தான் உதவி செய்வான் அதனால் இறக்கம் இருக்கணும் அப்படின்னு ஒரு இது பண்ணணும் சிலவங்க உதவி பண்ணிட்டு பிரதி உபகாரம் எதிர்பார்ப்பாங்க இந்த நான் உனக்கு அந்த உதவி பண்ணினேனே நான் உனக்கு இதை பண்ணினேனே நான் உனக்கு அதை பண்ணினேனே அப்படின்னு பிரதி உபகாரம் எதிர்பார்ப்பாங்க அந்த பிரதி உபகாரம் எதிர்பார்த்து உதவி பண்ணுறதுங்கிறதே எவ்வளவு தவறான செயல் அப்படிங்கிறதுக்கு ஒரு ராமாயணத்திலேயே ஒரு எதிர்ப்பு காட்டு இருக்கு அது சிலவங்க பேசுறதே உங்ககிட்ட பேசி எனக்கு என்ன பிரயோஜனம் உங்ககிட்ட பேசுறதுனால எனக்கு இந்த மாதிரிலாம் கேட்பாங்க உங்ககிட்ட பேசுனா எனக்கு என்ன பிரயோஜனம் உங்ககிட்ட பேசுறதுனால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படி ஒரு பேசுறது கூட ஒரு பிரயோஜனம் அதுக்கு பின்னாடி ஒரு ஏதாவது ஒரு உபகாரம் இருக்கா நமக்கு அப்படின்னு யோசனை பண்ணி பேசுறது அப்படி யோசனை பண்ணி அவங்கக்கிட்ட நட்பையோ பழக்கத்தையோ ஏற்படுத்திக்கிறது இந்த மாதிரி பண்ணுவாங்க உன்கிட்ட பேசி எனக்கு என்ன பிரயோஜனம் நீ கஷ்டப்பட்டால் அது உனக்குள்ளது உன் கஷ்டம் என்ன என்ன செய்யும் நீ கஷ்டப்படு உனக்கு எழுதி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கஷ்டத்தை கொடுத்ததே இவங்க தான் இவங்க போய் சும்மா இருக்கிறவங்கள போய் இது பண்ணி கஷ் அதாவது சும்மா உட்காந்துட்ருக்குன்னா போய் நல்ல கழுத்தை பாதி வெட்டிட்டு பாதி அவன் உயிர் துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவனை விட்டுட்டு வந்து அவனுடைய வேதனையை பார்த்து ரசிக்கிறது அவன் ஃபுல்லாக வெட்டுன்றான் வெட்டுறதானா வெட்டி ஃபுல்லாகவே வெட்டிடு இந்த வேதனை எனக்கு தாங்கலைன்றான் அப்போது கஷ்டம் நீ அனுபவிக்கணும்னு இருக்கு நானாக இதுக்கு கர்த்தா அப்படின்னு பேசுறது இதுக்கான தண்டனை எல்லாம் கிடைக்காம போய்டும்னு இவங்க நினைச்சாங்கன்னா இவங்கள மாதிரி அறிவாளி அறிவீலி யாருமே கிடையாது அதனால நம்ம கடவுள்கிட்ட என்ன வேண்டணும்னா அகங்காரம் இருக்கக்கூடாதுன்னு வேண்டணும் பக்தி வேணும்னு வேண்டணும் ஆசை அகலணும்னு வேண்டணும் இறக்கம் இருக்கணும்னு வேண்டணும் ஞானம் வரணும்னு வேண்டணும் இதுதான் நம்மளுடைய வே கடவுள்கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனையாக இருக்கணும் இப்படி நாம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்துட்டால் நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் பவித்திரமாக இருக்கும் அகங்காரம் ஆசை இதெல்லாம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு இதனால் எந்த பயனும் இல்லை அப்படி வச்சுக்கிட்டே நம்ம வளர்த்துக்கிட்டே போனால் அந்த வாழ்க்கை வந்து வியர்த்தம் ஆயிடும் அதனால் அந்த வாழ்க்கையால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால் இதெல்லாம் நீங்கள் அந்த எல்லாம் வல்ல அந்த சாரதா தேவிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் பண்ணிட்டு அந்த வழியில் நீங்கள் தர்மத்தின் வழியாக நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிரேஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லி மகா சன்னிதானம் அவர்கள் அருளரை வழங்குகிறார்கள் ஓகே நீங்கள் இந்த வீடியோவையும் இந்த நல்ல அருளுரையும் கேட்டு பயனடைந்திருப்பீர்கள் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்